வணக்கம், காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன். அதாவது வாய் துர்நாற்றம் எதனால் வருகிறது, அதை உடனடியாக எப்படி போக்குவது, இதுதான் இந்த தலைப்பு. முதல்ல வாய் துர்நாற்றத்திற்குள்ள காரணத்தை பார்த்துருவோமே. அதாவது நீங்கள் இப்போ ஒரு உணவு சாப்பிட்றீங்க, அது இனிப்பாக இருக்கட்டும், ஏதோ ஒரு உணவு என்ன வாயில் போட்டாலும் சரி, இடையிலேயே ஏதோ ஒரு முறுக்கம் மெல்றீங்க, மென்று முடிச்ச உடனே நான் சொல்கிறேன்னு பாருங்களேன், தண்ணியில் நல்லா முழுங்கி முடிச்சிடுறீங்க. ஒரு நிமிஷம் கழித்து கூட போய் வாஷ் பேஷனில் நின்று வாயில் தண்ணி எடுத்து நல்லா கொப்பிச்சுட்டு அந்த வாஷ் பேஷனில் வந்து துப்பி பாருங்களேன், நீங்கள் சாப்பிடக்கூடிய இந்த உணவு பார்ட்டிகள் எத்தனை வருதுன்னு, அது முதல் கொப்பளிப்பு, ரெண்டாவது கொப்பளிப்பு, மூணாவது கொப்பளிப்பு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்கும். அது அதாவது உங்கள் உணவுலையே இந்த வாயுடைய இந்த சைடு இந்த சைடு இருக்கு பாருங்கள், அதுலேயும் வந்து அவ்வளவு தேங்கி நிற்கும். அது நமக்கு தெரியாது, நம்ம எல்லாத்தையும் முழுங்கிட்டோம், இந்த நாக்கில் எல்லாம் இது பண்ணி கூட முழுங்கிட்டோமே நினைப்போம். சரி, அது பரவாயில்ல. இந்த பல்லு இடைவெளி விழுந்துச்சுன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் வயசானவங்களுக்கு 35-40 மேலே உள்ளவங்களுக்கு பல்லு வந்து கட்டு விடுதும்பாங்கள, கட்டு விட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்டீங்கனாலும் அந்த பல்லு இலவடையில் இருக்கும். இப்போ உதாரணமாக வந்து கறி சாப்பிட்றீங்க, மீன் சாப்பிட்றீங்க, இப்போ மத்தியானம் கறி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாயங்காலம் 7 மணி 8 மணி போல் கூட நீங்கள் பல்லு குச்சியை வச்சு குத்தி அந்த இடவெளியில் உள்ள கறியோ மீனோ எடுக்கிறீங்க, எடுத்துட்டு இப்படி லைட்டாக மூக்கிட்ட கொண்டு போங்களேன், கடுமையான வாசனை நமக்கே வந்து இது பண்ணார். இது மாதிரி அதாவது வாய் வீசுவதற்குள்ள காரணங்கள். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன சாப்பிட்டாலும் சரி, இடையில ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலே உடனடியாக வந்து 2 முறை 3 முறை வாயை நல்லா அடிவேரில் காகுல் பண்ணி வரைக்கும் துப்புங்க. துப்புறது வந்து வாய் வீச்சத்தை தவிர்க்கும். சரி, அப்புறம் 2 முறை பல் துலக்கும் பழக்கத்தை வச்சுக்கோங்க. காலையில் ஒருக்கா, இரவு படுக்க போகும் முன்னாடி ஒருக்கா பல் துலக்குங்க. பல் துலக்க சொன்னால் பல்லை போட்டு தேய்க்கக்கூடாது, பல்லுடைய இந்த பகுதி இந்த பகுதி இந்த சைடு பகுதியை லைட்டாக அப்படி பட்டுப்படாமல் தேய்ச்சிட்டு உங்களுக்கு வாய் நாற்றம் உள்ளவங்க கொஞ்சோண்டு இலை சுடு தண்ணி இல்லையோ, இல்லை வாய்ப்பு இல்லையா பச்சை தண்ணி இல்லையோ, உப்பை போட்டு கொப்பளிச்சுட்டு ஒரு 4 தடவை கொப்பளிச்சுட்டு நீங்கள் இது பண்ணுங்களே, வாய் நாற்றத்துக்கு வேலையே இல்லை, வாய் நாற்றம் இருந்தாலும் உடனடியாக ரிலீஸ் ஆகணும். சரி, உணவுக்கு வந்து சொல்லிட்டீங்க, உப்பு போட்டு கொப்பளிச்சு சொல்லிட்டீங்க, 2 வேளை பல் துலக்கிறது எல்லாம் சரி. இது தவிர வேறு எதனால் எல்லாம் வாய் நாற்றம் வருகிறது பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப காரணங்கள் இருக்குது. அதாவது மலச்சிக்கல், ஒரு நாள் ஒழுங்காக மோஷன் போகலை, ரெண்டாவது நாள் முழுசாக போகலை மோஷன் வச்சுக்கோங்களேன், கடுமையாக வந்து நீங்கள் நீங்கள் விடுற மூச்சு காற்றுல கூட வந்து அந்த ஒரு ஸ்மெல், ஒரு பேட் ஸ்மெல் வரும். அதாவது மலச்சிக்கல்னாலையும் வாய் ஸ்மெல் வரும், நீங்கள் பேசும்போது ஸ்மெல் வரும். செரிமான கோளாறு, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு வந்து செமிக்க லேட்டானாலும் ஒரு புளிச்ச நாத்தம் வரும். செரிமான கோளாறு இருக்கிறவங்களுக்கு வரும், அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு வரும். அல்சர், அல்சருங்கிறது என்ன, இறைப்பை புண், அது உள்ளவங்களுக்கு வாய் நாற்றம் வரும். இது எல்லாமே வாய் நாற்றத்திற்குள்ள காரணங்கள். அதாவது அல்சர், மலச்சிக்கல், செரிமான கோளாறு, அதிகமான உணவு எடுப்பவர்கள். சரி, இவங்க எல்லாத்துக்குமே வாய் நாற்றம் கண்டிப்பாக வரும். இதை தவிர்க்கிறதுக்குள்ள வழிதான் சொல்லிட்டோம், காலையில் ஒருக்கா பல்லு விளக்குங்க, சாயங்காலம் ஒருக்கா பல்லு விளக்குங்க, 2 வேளையும் உப்பு போட்டு வாயை கொப்பிளிங்க, முடிஞ்சா இப்போ வாய் நாறுதுன்னு வச்சுக்கோங்களேன், புதினா கிடச்சா புதினாவை போட்டு வாயில் மெல்லுங்க, உடனடியாக போயிடும். இல்லை பெரிய நெல்லிக்காய் இருக்கு பாருங்கள், பெரிய நெல்லிக்காய் ஒன்று எந்த சைடு இந்த சைடு வச்சு கடிச்சு தின்னுட்டு அதெல்லாம் முழுங்கலாம், முழுங்கிட்டு பாருங்களேன், வாய் வந்து அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வாய் நாற்றம் வராது. அதாவது 2 வேளை பல் துலக்குதல், உப்பு போட்டு கொழுக்கல், நெல்லிக்காய் சாப்பிடுதல், புதினா முடிஞ்சா மெல்லுதல், இதுவே போதும். இதுவே உங்களுடைய வாயை வந்து உங்களுடைய மரியாதையை காப்பாற்று. ஏன்னா நம்ம பேசையில் அந்த நாற்றம் வந்து முகம் சுளிக்கோ சில பேர் சொல்ல முடியாமல் இது பண்ணுவாங்க, அதனால் பார்த்துக்கோங்க. அதாவது வாய் நாற்றம், வாய் நாற்றம் இல்லாமல் வாழ்வோம், பிறரோடு எளிமையாக பழகுவது. இல்லாட்டி சில பேர் சொல்லுவாங்க, இந்த அரானியா அதை பேசினாலே வாய் நாற்றம் வர தள்ளி நில்லையான்னு சொல்லுவாங்க. அதனால் காரணங்களையும் சொல்லிட்டோம், தெளிவான இதையும் சொல்லிட்டோம். இதற்கு மேற்கொண்டு இது தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் திரையக்கூடிய எண்ணுக்கு ஃபோன் செய்து தாராளமாக தீர்த்து கொள்ளலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். வணக்கம். இந்த வாய் துர்நாற்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 முக்கியமான கருத்து விடுவிட்டு போச்சு, அதனால் இந்த இதை அட்டாச் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்துருச்சு. அதாவது விடுதல் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாக்கு வலித்தல், டங் கிளீனிங். டங் கிளீனிங் இப்போ வந்து யாருமே பண்ணுறதில்ல, டங் கிளீனர்னு ஒன்று இருக்குன்னே ரொம்ப பேருக்கு தெரியாது. கிட்டத்தட்ட அதாவது 2 வேளைக்கு பல் விளக்குனா 2 வேளையுமே டங் கிளீன் பண்ண வேண்டாம். ஒரு நேரம் அதை நைட்டு படுக்க போகலையாவது ஒரு நேரம் டங் கிளீனிங்கை வச்சு நல்லா நாக்கு நீட்டிக்கிட்டு உள்ளே இருந்து அப்படியே இழுத்துட்டு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நாக்கு நம்ம இதை சிங்கமாக இருக்குங்கிட்டு. அதனால் டங் கிளீனிங் பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு 1 மரமையாவது, இல்லை 2 நாளைக்கு ஒருக்காவது டங் கிளீன் பண்ணுங்கள், அது உங்களுடைய வாய் நாற்றத்தை தவிர்க்கும். இன்னொரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாய் துர்நாற்றத்துக்கு எந்த காரணமுமே இல்லாமல் சில பேருக்கு வாய் வந்து துர்நாற்றம் அடையும். காரணம், இந்த எழுதுலேருந்து ரத்தம் லீக் ஆகும், பல்லுடைய எழுதுலேருந்து ப்ரெஷ் பண்ணிலேயோ இல்லை நைட்டு தூங்கலையோ பார்த்தீங்கன்னா ரத்தம் லீக் ஆகும்.
அவனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிக்கையிலே ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அதெல்லாம் வந்து முறையாக மருத்துவர் அணுகி ஏன் ரத்தம் லீக் ஆகுதுன்னு பார்த்து சரி பண்ணணும், இல்லை கால்சியம் டெபிசியன்சியான்னு பார்த்து அதை இருக்கணும், அது முறையான மருத்துவர் அணுகித்தான் சரி செய்ய வேண்டும். இந்த இரண்டும் விடுதல். ஆக பல் வாய் துர்நாற்றத்துக்குள்ள காரணங்கள் அனைத்தையுமே சொல்லிட்டோம், அதை முடிஞ்சளவு தவிருங்க, முறையாக அணுகுங்கள், அதை எப்படி நீக்குவதுங்கிறத சொல்லிட்டோம். பார்த்து பயன்பெறுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.